அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்லித்தரலாம் சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குங்களாங்க. ஸ்நாக்ஸு, ஸ்நாக்ஸோட எக்ஸ்பைரி எவ்வளோ நாள், 1 மாதம் இருக்குது, 2 மாதம் இருக்குது ஸ்நாக்ஸோட எக்ஸ்பைரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கள்ளப்பருப்பி, கள்ளப்பருப்பியோட எக்ஸ்பைரி 1 மாதம், கள்ளப்பருப்பியோட எக்ஸ்பைரி. கேக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது 15 நாளும் இருக்குது, 20 நாளும் இருக்குது. ஒவ்வொருத்த பொறுத்து நீங்கள் கேக் சொல்லிக்கல, 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே இருக்குது, பார்த்து வாங்கிட்டு வா சரிங்களா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லது அந்த கேக்கெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வந்து 3 மாதம் தாங்க ஜூஸு. பிஸ்கட் வந்து டைகர் பிஸ்கட்டு 3 மாதம், 4 மாதம் நம்ம 15 நாளைக்கு முன்னாடியே அதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அதாவது வந்து 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடியே கம்பெனிக்காரர்களே வந்துட்டு கடையில் அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு சில பிஸ்கட்டு 6 மாதம் வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஐட்டம் சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனர், க்ளீனிங் பவுடர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் எக்ஸ்பிரினா, அது வந்துட்டு 24 மாதம் வருங்க. 24 மாதம் எக்ஸ்பிரி இருக்குது, 24 மாதம், 36 மாதம், பொருட்களை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பிரி மொத்தத்தில் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. எக்ஸ்பிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி நிறைய யூஸாக இருக்குது, அவங்களுக்கு இந்த காலாவதியான பொருளையுமே வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு இருக்குங்களா, அந்த சோப்பு வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா, என்ன கம்பெனி, இந்த சோப்புன்னு இல்லைங்க, எதாக இருந்தாலும் சரி, என்ன கம்பெனின்னு நம்ம சொல்லித்தரப்போகிறோம், அதில் என்ன ஃப்ளேவரு, என்ன பேர், அது எத்தனை கிராம் இருக்குது, எக்ஸ்பைரி என்ன, எங்கேருந்து தயாரிக்கப்படுறாங்க, என்ன கிராமு, என்ன மில்லி, எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்துட்டு பர்சனல், இது வந்துட்டு பேசிக் நாலேஜு, தெரிஞ்சுக்குவாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க பின்னாடி பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு விளையாட்டு போட்டிங் கூட, பொருட்களை பற்றி விரிவுரை இயக்கம் கூறுக, ஒரு பொருளோட 5-6 முக்கியமான வார்த்தைகள் எடுத்து எழுதுன்னு சொன்னாங்கன்னா, இது ஒரு யூஸாக இருக்குது, அதுக்கும் யூஸாக இருக்குது. நம்ம எக்ஸ்பைரி பார்த்துட்டு அதை பழகிட்டு வந்தாலும் ரொம்ப யூஸாக இருக்குது சரிங்க. நான் சொன்ன வீடியோ எல்லாத்துலேயுமே இருக்குங்க, சாக்லேட் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த சாக்லேட் முதற்கொண்டு எக்ஸ்பிரி இருக்குது, கிராம் இருக்குது, என்ன கம்பெனி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா டீல்ஸு எக்ஸ்பிரி பார்த்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்தால் தான் நல்லது. நிறைய பேர் எக்ஸ்பிரி பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்க்குறதில்ல. அது குழந்தைகளுக்கு மெயினாக வீட்டில் இருக்கிறீங்க அம்மா அப்பா சொல்லித்தாங்க சரிங்களா. நான் பேசின வீடியோ தகவல் சரியான தகவலாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல். அனைவருக்கும் நன்றி.